வணக்கம். COVID-26 COVID-32 என்னடா COVID-19 இந்த உலகத்தை விட்டு இன்னும் போகவில்லையே, அதற்குள்ளே COVID-26 COVID-32 பற்றி பேசுகின்றேனே என்று நீங்கள் நினைக்கக்கூடும். நான் பேசவில்லை, உலகிலே இருக்கின்ற ஒரு முன்னணி வைரஸ் ஆராய்ச்சியாளர் பேசியிருக்கின்றார். அதை பற்றித்தான் இந்த காணொளியிலே பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னர் நம்முடைய குளோப் தமிழ் யூடியூப் தளத்தை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தற்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்காவிலே வைரஸ் தொடர்பான முன்னணி ஆராய்ச்சியாளர்களில் ஒருவராக இருப்பவர் பீட்டர் ஹோட்டேஸ். இவர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால், இப்போது நாங்கள் COVID-19 என்பது எப்படி உருவானது என்று ஒரு திட்டவட்டமான முடிவிற்கு வரவில்லை என்றால் எதிர்காலத்திலே நாங்கள் COVID-26 COVID-32 என பல உலகளாவிய பெரும் தொற்று நோய்கள் அதாவது பேண்டமிக்களை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடும் என்று ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இவர் அமெரிக்காவிலே இருக்கின்ற ஒரு முன்னணி பல்கலைக்கழகத்திலே நாங்கள் மொலிக்குல வைரோலஜி மற்றும் மைக்ரோ பயாலஜி தொடர்பான பேராசிரியராகவும் இருக்கின்றார். அவர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையிலே நாங்கள் இந்த COVID-19 ஆனது இயற்கையாக விலங்குகளில் இருந்து உருவானதா, அன்றேல் செயற்கையாக ஆய்வு கூடத்தில் இருந்து இது கசியவிடப்பட்டதா, அதன் மூலமாக வந்ததா என்பது தொடர்பான திட்டவட்டமான முடிவிற்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இப்போது உலகிலே பல நிபுணர்களும் இது தொடர்பாக தம்முடைய குரல்களை கொடுத்து வருகின்ற நிலையிலே பீட்டர் ஹோட்டேஸினுடைய இந்த குரலானது அதற்கு வலு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த வாரத்திலே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு உத்தரவை வெளியிட்டிருந்தார். இன்னும் 3 மாதங்களுக்குள்ளே இந்த COVID-19 எப்படி உருவானது என்பது தொடர்பாக அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் ஒரு திட்டவட்டமான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்ட விடய வெளியாகிய நிலையிலே இன்னும் பல நிபுணர்களும் இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய பிரபல்யமான ஊடகங்களில் ஒன்றான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவர்கள் நடத்திய ஒரு புலனாய்வு செய்தியாக்களிலே சீனாவினுடைய வூஹான் வைரல் இன்ஸ்டிடியூட், அங்கே இருக்கின்ற வைரஸ் பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகள் 2019 பிற்பகுதியிலே வித்தியாசமான குணங்குறிகளுடைய ஒரு நோய்க்காக அங்கு இருக்கின்ற மருத்துவ உதவியை நாடி இருந்ததாக ஒரு அறிக்கை ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றது. இதன் பின்னர் இது பற்றிய ஒரு ஆராய்ச்சி தேவை, இது பற்றிய ஒரு முற்றுமுழுதான விசாரணை தேவை என்ற குரல்கள் வலுப்பட்டன. நாங்கள் பார்க்கின்றோம், அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் குறிப்பிட்டிருந்தார், இது ஒரு வூஹான் வைரஸ், சைனா வைரஸ் என்றெல்லாம் இந்த COVID-19 குறிப்பிட்ட போது அவர் ஏற்கனவே அவருடைய வரலாறு 2016 அவருடைய வரலாறு எப்படி இருக்கின்றது என்றால் அவர் கூறுவதெல்லாம் போய், அவர் ஃபேக் நியூஸை கூறுகின்றார் என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்தை பலரும் தட்டி கழித்து விட்டார்கள். இவர் கூறினாலே இதெல்லாம் பொய்யாக இருக்கும், அவர் இது ஒரு சீனாவிலே தயார் செய்யப்பட்ட ஒரு செயற்கைத்தனமான வைரஸ் என்று கூறிய போது பலரும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் ஒரு கட்டுக்கதை என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று ஜோ பைடனே இதற்கான ஒரு உத்தரவை விடுத்திருக்கின்றார். ஆனால் சீனா என்ன கூறுகின்றது, அமெரிக்கா உண்மையை திசை திருப்ப முற்படுகின்றது. இப்படித்தான் இவர்கள் ஈராக்கிலும் கூட பொய்களை உரைத்து அங்கே மாஸ் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பேரழிவுகளை உருவாக்குகின்ற ஆயுதங்கள் இருக்குது என்று கூறி தம்முடைய நோக்கத்தை வேறு நிகழ்ச்சி நிரலை அங்கே நிறைவேற்றி கொண்டார்கள். இது போன்றுதான் இப்போது உண்மையை திசை திருப்புவதற்காக அமெரிக்கா இப்படியான அபாண்டமான பழியை தம் மீது சுமத்துவதாக சீனா கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாமல் வேறு நோக்கங்களுக்காக இதனை அமெரிக்கா முன்வைக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். இந்த வருட முற்பகுதியில் உலக சுகாதார ஸ்தாபனத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் ஒரு 10 பேர் கொண்ட குழு சீனாவுக்கு விஜயம் செய்து அங்கு மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையிலே இது ஒரு
அதாவது செயற்கை ஆய்வு கூடத்திலிருந்து கசிய விடப்பட்டதற்கான எவ்விதமான ஆதாரமும் போதிய ஆதாரம் தமக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இதன் பின்னணியில் இப்போது கடந்த வாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இது தொடர்பாக முற்றுமுழுதான ஒரு விசாரணை நடத்தி 3 மாதங்களுக்குள்ளே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இப்போது ஜோ பைடனுடைய இந்த உத்தரவின் பிரகாரம் எதிர்வரும் 3 மாதங்களில் அதாவது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவிலே அமெரிக்க புலனாய்வு நிறுவனங்களுடைய அறிக்கை கிடைத்தாக வேண்டும். அப்படி கிடைப்பதற்குள் இன்னும் எத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விடுமோ தெரியவில்லை. ஏனென்றால் இதுவரை உலகத்திலே இந்த கொரோனா வைரஸினால் 17 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 35 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இதுவரையிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இதற்கெல்லாம் விரைவிலே ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதற்கொரு முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக COVID-26, COVID-32 போன்ற அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் உண்மையிலே நடந்துவிடக் கூடாது என்று நாங்களுமே பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம்.